அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுது சுவிசேஷத்தின் வல்லமை குறித்து ஒரு நான்கு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தின் வல்லமை, சுவிசேஷத்தின் வல்லமையிலே முதலாவது நான் இன்பில்ட் பவர் ஆஃப் த காஸ்பல், அந்த சுவிசேஷத்துக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய வல்லமை என்பதை சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது அடிஷனல் பவர் ஆஃப் த காஸ்பல், அந்த சுவிசேஷத்துக்கு கூட நாம சேர்க்க வேண்டிய வல்லமை பலம், அதை குறித்தும் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவதாக சுவிசேஷ வார்த்தையின் வல்லமை, அந்த வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது. ரோமர் 1:16, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் சொல்லுங்க, பின்பு கிரேக்கரிலும், விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சுவிசேஷமே ஒரு தேவ பலனாய் இருக்கிறது. காஸ்பல் இன் இட் செல்ஃப் ஹேஸ் த பவர் ஆஃப் காட், ஆண்டவருடைய ஒரு வல்லமை அந்த சுவிசேஷ வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அதாவது ஒரு விதை போல, ஒரு சின்ன விதை தான், அந்த விதையை பார்த்தா ஒன்றும் தெரியாது, ஆனால் அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. அதை மண்ணுக்குள்ளே போட்டால் 2 நாட்கள் தாண்டி அதோடைய ஜீவன் வெளிப்படும். அல்லேலூயா. அது ஒரு முளை கிளம்பும், அந்த முளை கிளம்பி தான் செடியாக அல்லது பெரிய மரமாக மாறி வருகிறது, ஆனால் சின்ன ஒரு விதை. இதே மாதிரி தான் கர்த்தருடைய சுவிசேஷ வார்த்தைகள், பைபிளில் எழுதி தரப்பட்டிருக்கிற நற்செய்தியின் வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம சொல்லக்கூடிய சாட்சியின் வார்த்தைகள், இதெல்லாம் தான் சுவிசேஷத்தின் வார்த்தைகள். இந்த வார்த்தையை நாம சொல்லும் போதே அந்த வார்த்தைக்குள்ளேயே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிடத்திலே பேசினார். அவனிடத்தில் ஒரு அற்புதமும் செய்யவில்லை, வேறொரு காரியங்கள் நடக்கவில்லை, ஒரு பேச்சு தான். அந்த பேச்சு அவனை மாற்றினது. அல்லேலூயா. எல்லா இடத்திலும் அற்புதங்கள், சுகம் அப்படியெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணித்தான் சுவிசேஷம் என்று கிடையாது. அது உண்டு, அது அடுத்து சொல்கிறேன். ஆனால் அது இல்லாமல் இப்போ சாதாரண நேரடியாக வார்த்தையை மட்டும் சொன்னாலேயே ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ளேயே என்ன இருக்கிறது, இந்த வல்லமை இருக்கிறது. எனவே சுவிசேஷம் சொல்லக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது இதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு இது, நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை சுவிசேஷம், தேவ பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இது சும்மா நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்கிறீங்க, ஆனால் வந்து அள்ளி தூவும் விதையை அள்ளி என்ன செய்கிறீங்க, வீசுறீங்க. வீசுறது விதையாக்கும். அதனால் அந்த விசுவாசத்தோடு நாம் வீசும் பொழுது மக்கள் உள்ளங்களுக்குள் அது விழும் பொழுது அது முளைத்து எழும்பும். அல்லேலூயா. ஆனால் நல்ல உள்ளத்தில் அது கனிகளை 30, 60, 100 கனி தரும் என்று இயேசுவின் ஓமையிலே பார்க்கிறோம். சரி, அப்போ இயேசு கிறிஸ்து பல விதங்களில் சுவிசேஷத்தை விதைச்சிருக்கிறார், பல இடங்களில் அற்புத அடையாளங்களோடு விதைத்தார். ஆனால் நிக்கதமு போன்ற சிலரிடத்திலே வார்த்தை மட்டும், வார்த்தை மட்டும். சமாரியா கிராமத்திலும் அப்படிதான், வார்த்தை வார்த்தை. அந்த கிராம மக்கள் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். ஸோ வார்த்தையிலே பவர் இருக்கிறது என்பதை எப்பொழுதும் புரிந்து கொள்ளும். நாம் சபையில் பிரசங்கம் பண்ணும் பொழுதும் கூட இடையிடையே சுவிசேஷ வார்த்தைகள், சுவிசேஷ வார்த்தைகள், சத்தியத்தோட விளக்கத்தை கொடுக்கிறோம், வசனங்களோட வியாக்கியானங்களை கொடுக்கிறோம். பரிசுத்த ஜீவியத்தில் ஆவிக்குரிய வழியில் மக்கள் வளருவதற்கு கர்த்தர் தரக்கூடிய ஆவிக்குரிய போஜனமாகிய ஆகாரத்தை கொடுக்கிறோம். எல்லாம் கொடுக்கும் பொழுதே அங்கே ஒரு புதிய ஆத்மா வந்திருக்கும். அவர்கள் சுவிசேஷத்தை பற்றி தெளிவில்லாதவர்களாக இருப்பார்கள். இடையிடையே அந்த வார்த்தை வரும்பொழுது அதையும் நம்ம பேசும் பொழுது அந்த சுவிசேஷம் அந்த ஆத்மாக்களுக்குள் கிரியேட் செய்யும். அல்லேலூயா. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். 1 கொரிந்தியர் 1:18
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. ஒட்டுமொத்தத்தில் சுவிசேஷமே தேவ பலன். அதுல ஒரு பகுதி சிலுவையை பற்றின உபதேசம் இல்லையா. ரட்சிப்புக்கு அடிப்படை என்னது? சிலுவையை பற்றின உபதேசம், காஸ்பல் ஆஃப் த கிராஸ். அதுதான் ரட்சிப்புக்கு அடிப்படை சுவிசேஷம், நற்செய்தி. அதை சொல்லும் பொழுது அது ரட்சிக்கப்படுகிற நமக்கு என்னதா இருக்கிறதா? தேவ பலன். அல்லேலூயா. சோ இந்த ரெண்டு காரியமும் எதை காட்டுகிறது? நாம சொல்லுகிற வார்த்தைக்குள்ளேயே அந்த வல்லமை இருக்கு. பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் கந்தாகையின் நிதி மந்திரியை அந்த பரிசுத்தாவின் ஏவுதலோடு போய் வனாந்திரத்தில் பயணத்தில் சந்தித்த பொழுது அந்த மனிதன் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறார். அது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கிறது. அப்போ அதில் 53 அதிகாரத்தை அவர் வாசித்து கொண்டே வருகிறார். ஃபர்ஸ்ட்லேருந்தே வாசித்திருப்பாருன்னு நான் நம்புகிறேன். 53 அதிகாரம் வாசித்துட்டு இருக்கும்போது பிலிப்பு சந்திக்கிறார். நீர் வாசிக்கிறதுன் அர்த்தம் உமக்கு புரிகிறதா? இல்லை ஒருத்தன் விளக்கி சொன்னா தானே எனக்கு புரியும். உடனே இவர் வந்து அந்த 53 அதிகாரத்தில் என்ன இருக்கு? சிலுவையை பற்றின தீர்க்க தரிசனம், சிலுவையை பற்றின உபதேசத்தை பிலிப்பு அந்த வசனத்தின் மூலம் கொடுத்தார். இந்த ஆட்டு அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆடு யார் தெரியுமா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவையில் தேவ ஆட்டுக்குட்டியாக நம்ம எல்லாருக்காக ஜீவன் தந்து மாபெரும் ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. பிலிப்பு அங்கே பிலிப்பு நிறைய அற்புதம் செய்தவர் சமாரியா பட்டணங்களில். ஆனால் கந்தாய மந்திரிக்கு போய் அற்புதம் செய்யலை. வேற நோ அதர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். ஆனால் இந்த வார்த்தை, சிலுவையை பற்றின உபதேசம் அந்த மனுஷனை ரட்சிப்புக்குள் நடத்தி ஞான ஸ்நானத்திற்குள்ளும் நடத்தினது. அல்லேலூயா. அப்போ அதோடைய வல்லமையை பாருங்கள். ஒரு வாசித்ததுனால அவனுக்கு வரல, ஆனால் வாசித்ததை ஒரு பிலிப்பு தேவ அபிஷேகத்தோடு அவன் எடுத்து சொன்னான் பாருங்க. அந்த சிலுவை பற்றின உபதேசம் கந்தாகையின் மந்திரியை ரட்சிப்புக்குள் நடத்தினது. அல்லேலூயா. எனவே இப்படி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் மக்கள்கிட்ட பேசுங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அது ரொம்ப பிரயோஜனத்தை கொண்டு வரும். இனி ரெண்டாவது பகுதிக்குள்ள வருகிறேன். அடிஷனல் பவர் ஆஃப் த காஸ்பல். நாம சொல்லுகிற சுவிசேஷத்துக்கு நாம இன்னும் கூடுதல் வலு சேர்க்கணும் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அதிலே ஒரு 3 விஷயங்கள். முதலாவது 1 கொரிந்தியர் 2:4-5 ஆகிய 2 வசனங்கள். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு? சுவிசேஷம் என்பது பேச்சு பிரசங்கம் மட்டும் அல்ல. பேச்சு பிரசங்கம் பிளஸ் அதோட சேர்க்க வேண்டியது என்ன? ஆவி அண்ட் வல்லமை. ஆவி அண்ட் வல்லமை. வெறும் பேச்சும் பிரசங்கமும் மட்டுமல்ல, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னார். அப்போ நான் வந்து என்னுடைய பேச்சு, என்னுடைய லாங்குவேஜ், என்னுடைய பிரசங்கம், என்னுடைய மெசேஜ், அது மட்டும் இல்லை கூடுதலாக டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் பவர். அந்த சில இடங்களில் வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அந்த பேச்சு அந்த செய்தி தேவ செய்தி அதில் கொடுக்குறோம் அந்த வார்த்தையின் மூலம். அதோடு கூட என்ன செய்யணும்? ஆவியின் பலம், ஆவியானவர் மூலம் வருகிற அந்த ஆவியினாலும் பலத்தினாலும் சொல்லியிருக்கு. இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய ஒரு கிரி அங்கே வெளிப்படும். அந்த வல்லமையை கூட சேர்க்கும் பொழுது இன்னும் மனிதனுடைய ரட்சிப்பின் கிரியை பலமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து சமாரியா கிராமத்தில் போய் பிரசங்கித்தார், பெரிய ரட்சிப்பு உண்டாயிற்று. அதுக்கு வாசல் திறந்தது சமாரியா ஸ்திரீ. அந்த ஸ்திரீட்டையும் அவர் பேச்சு கொடுத்தார். அவர் பரிசுத்த ஆவியை பற்றி, ஜீவ தண்ணீரை பற்றி, ஜீவ ஊற்ற பற்றியெல்லாம் அவள்கிட்ட பேசினார். அவர் பெருமை பேசிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன பண்ணார்? ஒரு புருஷனை இங்கே கூட்டிட்டு வா. அங்கே தான் பாருங்கள் அவருடைய வெளிப்பாடு. அல்லேலூயா. அந்த ரெவலேஷன் கிஃப்ட்டு, அந்த வெளிப்பாடு வரம் அங்கே கிரியேட் செய்தோன்னு அவள் தொடப்பட்டாள். அது வரைக்கும் அவள் பேச்சு தான் பேசிக்கிட்டே இருந்தாள். எப்போ ஒரு வெளிப்படுத்தல் உண்டாகி அவளை தொட வேண்டிய இடத்துல தொட்டாரோ
உடனே சரண்டர் ஆயிட்டான். அல்லேலூயா. அந்த உறுதி மூலமாக அந்த கிராமமே சந்திக்கப்பட்டது. இயேசு அங்க ரெண்டு நாட்கள் போய் தங்கி இருந்து ஊழியம் செய்தார். அல்லேலூயா. எனவே முதல்ல நம்ம அறியணும், நம்ம சொல்ற வார்த்தைக்குள்ளே வல்லம் இருக்கு. அதே ஒரு மனுஷனை ரட்சிக்க போதுமானதுதான். ஆனா சில இடங்கள்ல கூடவே என்ன வெளிப்பட வேண்டி இருக்கு, ஆவியும் பலமும் வெளிப்பட வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் பவர். இதையும் தெய்வ மக்கள் வாஞ்சிக்கணும். நான் ஊழியம் செய்ய போறேன், நற்செய்தி அறிவிக்க போறேன், தனிப்பட்ட முறையில் ஆத்மாதாயத்துக்கு நான் முயற்சி எடுக்கிறேன், இதுல எல்லாம் நான் சொல்ற வார்த்தையே வல்லமை உள்ளது, அதை விசுவாசிக்கணும். இரண்டாவது, கூட நீர் கிரியையும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு நோய் சுகமானால் அந்த நற்செய்தி அந்த உள்ளத்துக்குள்ள போறது வாசல் திறந்து விடுகிறது. ஒரு அற்புதம் நடந்தால் அப்புறம் நம்ம சொல்றது, அவங்க உடனே இருதயத்தை என்ன செய்யறாங்க, திறக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு தேவ கிரியை அங்க வெளிப்படும் பொழுது அவனுடைய இருதயத்தின் மனக்கண்களை அடைத்திருக்கிற இப்பிரபஞ்சத்தின் அதிபருடைய கிரியை அங்கே மாறுகிறது. அல்லேலூயா. ஆவியானுடைய ஒரு பிரசன்னம் அதுல வரணும். ஆவியானுடைய ஒரு பிரசன்னம் அதுல வந்த உடனே அவனுக்கு அந்த மூடு திரை கிழிக்கப்படுது, உடனே அவனுக்கு கண்ணு திறக்கப்படுது. இதுதான் வார்த்தை. அல்லேலூயா. சோ நம்ம எப்பவுமே இதற்காக ஜெபித்து ஆயத்தத்தோடு போக வேண்டும். அந்த ஆயத்தங்கள், ஆயத்த ஜபங்கள் ரொம்ப முக்கியம். சேர்ந்து ஒரு டீமா போறோமா, அந்த டீம் உட்கார்ந்து ஜெபிக்கணும். தனியா போறீங்களா, தனியா உட்கார்ந்து ஜெபிங்க. அதுக்கு சப்போர்ட்டாக நம்முடைய சபைகளில் எல்லாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா எத்தனையோ சபைகள்ல இருந்தும், நம்ம சபைகள்ல இருந்து நடந்துட்டு தான் இருக்கு சுவிசேஷ ஊழியம். சில சகோதரர்கள் தனிப்பட்ட முறையில குழுவா போய் 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 செஞ்சுட்டே வராங்க. எல்லாரையும் ஜெபத்தில் நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நிச்சயமாக நான் சொல்வேன், ஃபுல் காஸ்பல்ல ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சிலர் இந்த ஊழியத்துக்காய் களத்தில் நின்று கொண்டு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த ஜபங்கள் பெருகும் பொழுது அதை செய்யறவங்க முதல்ல இந்த அனுபவத்துல ஆசைப்படுங்க, அனுபவத்தை ஆசைப்படுங்க. மற்றவங்களும் நம்ம பிரேயர்ல சப்போர்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக சுவிசேஷம் ஈக்குவல் டு பேச்சு அண்டு பிரசங்கம் பிளஸ் ஆவி அண்டு வல்லமை. அல்லேலூயா. சரி, அடுத்ததாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல இன்னொரு காரியம் கூட சொல்றேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருந்தாலும் நினைவு வர்றதுனால, இயேசு பெஸ்தா குளத்துக்கு திடீர்னு போனார் பாருங்க. அவர் அங்க பெஸ்தா குளத்துல போனாலே அதுல நிறைய பேர், அஞ்சு மண்டபங்கள் நிறைய படுத்திருப்பாங்க வியாதியஸ்தர். ஆனா அவர் குறிப்பா ஒரு ஆளுக்கு நேரா போனார். 38 வருஷ படுக்கை. அந்த ஆளுக்கு கூட இனி சுகமாகணும் ஒரு நம்பிக்கையோ எதிர்பார்ப்போ இருந்தது மாதிரி அவர் பேச்சில் தெரியல. ஆனால் இயேசு அவனை சுகமாக்கினார். நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். அல்லேலூயா. போயிட்டான். அடுத்து இவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள இருக்கும்போது அவன் வரான். அப்போ அவனை கூப்பிடுறார், வா, நீ அதிக கேடானது சம்பவிக்காதபடி இனி பாவம் செய்யாது. அது வரைக்கும் அவனுக்கு இயேசு தான் குணமாகினான்னு தெரியல. ஊரெல்லாம் எல்லாம் கேட்டு பார்க்குறானு, எப்பா என்ன யார் குணமாக்குனான்னு தெரியலன்ட்டான். அப்புறம் அவனுக்கே என்னைக்கு தெரியுதுன்னா, அந்த தேவாலயத்தில் வச்சு இயேசு கூப்பிட்டு பேசின உடனே தான், ஓ இவர் தான் என்னை குணமாக்கினார், இவர் தான் இயேசு அப்படின்னு அறிஞ்சிட்டான். அல்லேலூயா. அந்த இடத்த பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பவர். ஒரு அற்புதத்தை அங்கே செஞ்சிட்டார், செஞ்சுட்டு வந்துட்டார், பொறுமையாக இருந்தார். அப்புறம் அவன் வர்றான். அதுக்கப்புறம் சந்திக்கும் பொழுது அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எப்பா இது வெறும் சும்மா ஏதோ சுகம் கிடைச்சதல்ல, ஆத்மா சம்பந்தப்பட்டது, இனி பாவம் செய்தியன்னா இனி 38 வருஷம் இல்லை, கடைசியில் அதிக கேடானது என்ன செய்யும், சம்பவிக்கும். அப்போது இது மாதிரி இருக்கும் சில சமயம். சில இடத்துல அற்புதம் நடக்கும், ஆனால் உடனே ஒரு ரட்சிப்பு வராது. அதனால நம்ம போய், ஐயோ நம்ம ஜப வீட்டில் கொண்டு இத்தனை நாள் வச்சு ஜோம் பண்ணி அவன் போயிட்டானே போயிட்டானே சில இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு காலம் உண்டு. அடுத்த வாய்ப்புகளை கர்த்தர் தருவார். அப்பொழுது நாம நற்செய்தி சொல்லும் பொழுது ஈஸியா அங்க ஒரு கிரிய வரும். அல்லேலூயா. சோ இந்த அனுபவத்தை பார்க்கிறோம். அடுத்தது இன்னும் இதே போல இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1:5-6. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. சரி, போதும், டைம் இல்லாதனால. அப்போ இங்கே ஒரு காரியத்தை கூட கூட்டி சொல்கிறார், சுவிசேஷம் வெறும் வார்த்தை அல்ல, அந்த வார்த்தையோடு கூட வல்லமை வந்தது.
அதோடு கூட பரிசுத்த ஆவி இருந்தார், அவருடைய கிரியை வந்தது, அதோடு கூட ஒன்ன சேர்த்துட்டார், முழு நிச்சயத்தோடு வந்தது, முழு நிச்சயத்தோடு வந்தது. அல்லேலூயா. ஸோ இந்த வசனத்திலும் முதல்ல கொரிந்தியர்ல சொன்ன மாதிரி உள்ளது சொல்லியிருக்கு, நாட் ஒன்லி வேர்டு, வசனம் மட்டுமல்ல, அல்லது பேச்சு அல்லது பிரசங்கம் மட்டுமல்ல, கூட வல்லமையும் பரிசுத்த ஆவியும். ஆவியானவர் இருக்கும் பொழுது வழி திறக்கும், கண் திறக்கும், அதே வழியில் வல்லமை வரங்களும் வெளிப்படும் பொழுது இன்னும் வழி திறக்கும். இதோடு கூட பேசுற நீ முழு நிச்சயமா பேசு. நீ அரகுற விசுவாசத்தோட போய் பேசுனா உடைய சுவிசேஷம் எப்படி அங்கே கிரிய செய்யும்? அல்லேலூயா. அச்சுலா தெசலோனிக்கையில் நாங்கள் வந்த பொழுது நாங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் முழு நிச்சயத்தோடு, வித் கிரேட் கன்விக்ஷன் அண்ட் அப்சல்யூட் சர்டன்டி, நூற்றுக்கு நூறு இது சர்டன், இது தான் சத்தியம், இது தான் சுவிசேஷம் என்கிற அந்த ஒரு மனசோட பேசணும். அது ஒரு கூடுதல் வல்லமையை கொடுக்குது. அல்லேலூயா. நம்ம பேசுறவனே அறகுறையா பேசி ஒரு பழக்க தோஷத்துல பேசுன மாதிரி என்னத்தையோ போய் பேசிட்டு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்காது. பேசுறது இங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா சில இடத்துல எல்லாம் இந்த ராக்கெட் எல்லாம் ஏவுறாங்க, ராக்கெட்டுக்குள்ள இருக்கிற இன்ஜின் பவர்ஃபுல் தான், அவங்க சிஸ்டம் அவங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த பிளாட்ஃபார்ம் ஒன்று வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது அதுல இருந்து தானே அது பட்டன் கிளம்பி போகுது. அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு சின்ன டிகிரி அங்கங்க திரும்பி இருந்தாலும் அது நேராக போய் கடல்ல விழும். அப்போ அந்த அந்த அதோடைய பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதோடைய அந்த அஸ்திபாரமாக இருக்கக்கூடியது, அதுலேருந்து அது பவராக அப்படி கிளம்புது. அந்த பிளாட்ஃபார்ம் சரியில்லைன்னா இவ்வளவு மகிமையான எல்லாம் இருந்தாலும் யூஸ்லெஸ். அதே மாதிரி சுவிசேஷத்துக்குள்ளே வல்லமை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் பிளாட்ஃபார்ம் இந்த உள்ளத்துலேருந்து அந்த வார்த்தை புறப்படுது, எனக்குள்ள முழு நிச்சயம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமானவர், நான் பேர் சொல்லலை, அவர் மரிச்சு போனார், அவர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அவர் ஒரு நாள் இன்னொரு பாஸ்டர்கிட்ட பேசினதை அந்த பாஸ்டர் சொல்கிறார், இந்த மனுஷன் என்கிட்ட வந்து ஒரு நாள் கேட்குறாரு, நம்ம சொல்கிற மாதிரி இயேசுவத்தில் மட்டும்தான் ரட்சிப்பா, இல்லை மற்ற மதங்களில் உள்ளதும் அதுவும் வந்து சேருமா பரலோகத்துக்கு அப்படின்னு. அவருடைய ஆரம்ப ஊழியத்திலல்ல கொஞ்சம் வளர்ந்த பிறகு, அப்போ நீங்கள் கவனித்து பாருங்க, மேடை மேடையாக கலக்கினாலும் உன் உள்ளத்தில் முதலாவது முழு நிச்சயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவே ரட்சக, ஆமென். இயேசு அல்லாமல் பரலோகத்துக்கு வர்றதுக்கு வேற வழி இல்லை. இந்த மனுஷனுக்கு இதை சொல்லித்தான் ஆகணும். அவன் ஐஸ்வர்யவனாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய ஆத்மா தரித்திரமாக கிடக்குது. அவனுக்கு இதை சொல்லணும், அவன் ரட்சிக்கப்படுவான், இந்த முழு நிச்சயத்தோடு சொல்லணும். அல்லேலூயா. சொல்றதை பற்றின அந்த வார்த்தையை பற்றி நம்மளுக்கு முழு நிச்சயம், அடுத்து நான் சொல்லும்போது அங்கே கிரியை நடக்கும் என்கிற ஒரு நிச்சயம். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் சேரும் போது தான் அடிஷனல் பவர், ஊழியம் வெற்றி பெறும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கடைசியாக ஒன்றை சொல்லி நிறுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 4:18 நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதற்காக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள், ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். இந்த இடத்த கவனிங்க, அவர்களுடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? இதனுடைய கான்டெக்ஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம், நான் புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் சபையை விசிட் பண்ண வர முடியலை, காலங்கள் ஆயிற்று, தீமுத்தையே அனுப்பியிருக்கிறேன், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சிலர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பவுலினி வரமாட்டார், அப்படி சில தேவையில்லாத காரியங்களை அங்கே பேசிக்கொண்டு குழப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள், இருமாப்படைந்திருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களிடத்தில் வருவேன், வரும்போது உங்கள் பேச்சை இல்லை உங்கள் பலம் எப்படி இருக்குன்னு நான் பார்ப்பேன். அல்லேலூயா. அந்த பலத்தை தான் அடுத்த வசனத்துலேயும் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல இதில் உண்டாயிருக்கு, பலத்தில் உண்டாயிருக்கு. இதனுடைய பிளைனாக நான் சொன்னேன்னா இதனுடைய இது சாட்சி. எப்பா நீ ரொம்ப பெருமையாக பேசுகிற, என்னை பற்றி
நான் சபைக்கு வந்துவிட மாட்டேன், வருவேன், எல்லாம் உனக்கு பேச தெரியுது, ஆனா உனக்கு பேச்சு மட்டும்தானா, உனக்கு சாட்சியும் கூட இருக்கா, உனக்கு பலம் இருக்கா, அதை நான் பார்ப்பேன். அதான் சொல்றாரு, சிலர்லாம் ரொம்ப பேசுவார்கள் ஆனா அவங்களுக்கு ஒரு சாட்சி இருக்காது இல்லையா. அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது. அப்ப நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறது தேவ ராஜ்யத்துக்காக தானே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தானே அறிவிக்கிறோம். பரலோர் ராஜ்யம் சமீபமா இருக்கு, மனம் திரும்புங்கள், அதான இயேசுடைய சுவிசேஷம். அப்போ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அந்த ராஜ்யத்துக்குரியது வெறும் பேச்சா இருக்க கூடாது, கூட என்ன இருக்கணுமா, சாட்சி. சொல்லுகிறேன், நான் சாட்சியா இருக்கிறேன், நானே பாவத்தை செய்துட்டு அங்க போய் சுவிசேஷம் சொன்னேன்னா, நானே பண விஷயத்துல சரியில்லை, கொடுக்கல் வாங்கல் சரியில்லை, வாங்கினதை கொடுக்கறது இல்லை, வாங்கினதை ஒத்துக்கொள்றதும் இல்லை, இதெல்லாம் செஞ்சுட்டு அங்க போய் சுவிசேஷம் சொன்னா, உன்னுடைய பேச்சு வெறும் பேச்சு தானே தவிர பலம் இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சி வேணுமே, குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் சாட்சி இருக்கா, எல்லாத்தையும் கவனிங்க, கொடுக்கல் வாங்கல்ல சாட்சி இருக்கா, பழக்க வழக்கங்களில் சாட்சி இருக்கா, வேலை பார்க்குற இடத்துல நல்ல சாட்சி இருக்கா, கவனிங்க. சிலரெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது, சுவிசேஷ ஊழியோன்னு போயிட்டு அங்கே தங்களுடைய பிசினஸை அரங்கேற்றி கொண்டிருப்பார்கள், பிசினஸ் தொடர்புகளை ஏற்படுத்திட்டு இருப்பார்கள், இல்லை வேற ஒன்றை செஞ்சுட்டு இருப்பார்கள், செய்யவே கூடாது. அல்லேலூயா. சரி, மேட்டர் சாட்சி இருக்கணும், சாட்சி. அதுக்கு ஒரு அழகான வார்த்தை இருக்கு பாருங்க, காஸ்பல் இஸ் டாக் பிளஸ் மாரல் பவர் அண்ட் எக்ஸலன்ஸ் ஆஃப் சோல். இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. சுவிசேஷம் என்பது பேச்சு மட்டுமல்ல, பேச்சு பிளஸ் சாட்சி, பேச்சு பிளஸ் சாட்சி. அப்ப டாக் பேச்சு, பேச்சோடு கூட இருக்க வேண்டிய சாட்சினா என்னதுன்னா மாரல் பவர் அண்ட் எக்ஸலன்ஸ் ஆஃப் சோல். மாரல் பவர்னா தார்மீக வல்லமை அப்படின்னு சொல்லலாம், அதாவது நல்லொழுக்கத்தினால் வரக்கூடிய வல்லமை. அல்லேலூயா. நான் ஒரு நல்லொழுக்க வாழ்க்கை செய்கிறேன், ஒழுக்கமுள்ளவனா இருக்கேன், எனக்கு கெட்ட பெயர் உண்டாகத்தக்கதா அல்லது கெட்ட காரியம் செய்து கெட்ட காரியம் பேசி அப்படிப்பட்ட அந்த ஒழுக்க கேடுதும் இல்லாமல் நான் ஒரு ஒழுக்க சீலத்தோடு வாழ்கிறேன், அது ஒரு மாரல் பவர். அல்லேலூயா. அடுத்தது எக்ஸலன்ஸ் ஆஃப் சோல், இந்த ஆத்மாவுடைய எக்ஸலன்ஸ். எக்ஸலன்ஸ்னா என்ன, பெரிய மேன்மை, பெரிய மேன்மை. இப்போ பிள்ளைகள் படிக்கும்போது குட்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வெரி குட்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப மேன்மை, எக்ஸலண்ட். அப்போ உன் ஆத்மா ஒரு எக்ஸலண்டாக இருக்கணும், உன் ஆத்மா எக்ஸலண்டாக இருந்து நீ பிற ஆத்மாவை ஆதாயப்படுத்த போனால் மிகப்பெரிய ரட்சிப்பின் கிரியை உண்டாகும். அல்லேலூயா. உன் ஆத்மாவை நீ கவனிக்காமல், உன் ஆத்மாவை பற்றி கவலை இல்லாமல், உன்னை சீர்திருத்தாமல், உன் ஆத்மாவை மேன்மைப்படுத்தாமல், எல்லா ஆத்மாவுக்கும் போய் சொல்றேன் சொல்றேன்னு ஓடிக்கிட்டு இருந்தா ஓட்டம்தான் இருக்குமே தவிர வேற கிரியை உண்டாகாது. ஆமென். சோ தேவ பிள்ளைகளே, சாட்சி, நம்ம எல்லாருக்கும் சாட்சி வேணும். அதே வேளையில் களத்தில் நிற்கிற பிள்ளைகள், பிறருக்கு முன்னால் எழும்பி நிற்கக்கூடிய பிள்ளைகள், நம்முடைய சாட்சியை நாம் அதிகமாக கவனிக்கணும். அல்லேலூயா. எங்க குறை இருக்கோ அதை ஆண்டவர் பாதத்தில் அழுது, அவருக்கு பாதத்தில் இருந்து அதை சரிப்படுத்தி சரிப்படுத்தி சாட்சியை பலப்படுத்துங்க. அந்த பவர் பயங்கர பவர். அல்லேலூயா. இந்த பர்ணபாவை குறித்து ஒரு வார்த்தை. இந்த பர்ணபாவை அந்தியோகியா என்கிற பட்டணத்திலே கொஞ்சம் பேர் போய் சுவிசேஷம் சொல்லி கொஞ்சம் விசுவாசிகள் எழும்பிட்டாங்கன்னு அப்போஸ்தலர் கேள்விப்பட்டார். அப்போ அப்போஸ்தலர் என்னென்ன சொன்னாங்க, பர்ணபாவை அனுப்பி அங்குள்ள உண்மையான நிலைமைகளை அறிவோம், பர்ணபா நீ அந்தியோகியாவுக்கு போ என்று அனுப்பிவிட்டார்கள். இந்த மனுஷன் அங்கே போய் கொஞ்ச நாள் காலம் தங்கி இருந்து ஊழியம் செய்தார். அப்போது நிறைய பேர் இந்த பர்ணபா போன பிறகு ஏற்கனவே யார் யாரோ சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்ட மக்களோடு கூட திரளான மக்கள் சபையில் சேர்ந்தாங்க. அதுக்கு காரணம் அப்போஸ்தலர் 11:24, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏற்கனவே அநேகர் போய் சுவிசேஷம் சொன்னதுனால் மட்டுமல்ல, இப்போ பர்ணபா என்ற ஒரு நபர் அங்க போனதுனால பெரிய திரளான ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். அது காரணம் இவன் நல்லவன். சொல்லுங்க, இவன் நல்லவன், நல்லவன்,
நல்லவன் என்ற சாட்சி எவ்வளவு விசேஷமானது. அல்லேலூயா. நம்ம சாதாரணமா நினைப்போம் நல்லவன், அப்படி இல்லை, நல்லவன் என்பது ஒரு பெரிய சாட்சி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் நல்லவனும் பரிசுத்தாவியினால் நிறைந்தவனும் விசுவாசத்தினால் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேகர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார். அல்லேலூயா. ஸோ அந்த சாட்சியின் வல்லமை அது ரொம்ப மேன்மை. ஆமா, நம்ம நல்ல பேரு ஆண்டவருக்குள்ள ஆத்மாக்களை அதிகமா என்ன செய்யும், கொண்டு வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் சொல்லுகிற வார்த்தைக்கு உள்ளேயே வல்லமை இருக்கு. நாம சொல்லுகிற வார்த்தையோடு கூட பரிசுத்த ஆவியும் வல்லமை அல்லது அந்த வரங்களின் வெளிப்பாடுகள், அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பவர் வெளிப்படணும். அதோடு கூட நாம சொல்றதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து நாம் பேச வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இருக்கிறதா? முழு நிச்சயம் இருக்கிறதா? அடுத்ததாக சாட்சி இருக்கிறதா? அல்லேலூயா. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணு. ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிடம் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரோடு பேசுங்க, பேசுங்க. நம்ம எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லணும். என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உங்ககிட்ட கர்த்தரதை எதிர்பார்க்கிறார். உன் ஆத்துமாவை அக்னி கடலுக்கு விளக்கினார் அல்லவா? இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் அக்னி கடலுக்கு போறார்களே, அவளை தடுத்து நிறுத்த வேண்டியது நீயும் நானும் தான். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள். உலகமே துர்ச்செய்தியினால் நிரம்பி கிடக்கிறது. துர்ச்செய்தியை தந்து கொண்டிருக்கிற இடத்திலே நற்செய்தியை பரப்ப நாம் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் இன்றைக்கு தீர்மானிங்க, நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லுவேன். களத்தில் போய் ஊழியம் செய்கிற தேவ மக்களே, விசுவாச மக்களே, நல்லா ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் வார்த்தைக்குள் இருக்கிற வல்லமையை விசுவாசித்து சொல்ல கிருபை தாங்க. ஆமீன். பரிசுத்த ஆவியோடு சொல்ல கிருபை தாங்க. சொல்ற இடத்துல உங்க பிரசன்னம் வெளிப்படணும். பிசாசின் கட்டுகள் உடையணும். அந்த மூடு திரைகள் கிழியணும். மன கண்கள் பிரகாசம் அடையணும். கூடவே வல்லமை வரங்கள் வெளிப்படணும். வல்லமை வரங்கள், சில தீர்க்க தரிசன வரங்கள், குணமாக்கும் வரங்கள். சாசு பிடித்தவர்களுக்கு உடனே விடுதலை உண்டாக வேண்டும். அவருடைய பிரச்சனைகள் அதுக்கு தீர்வாக தீர்க்க தரிசனமான வசனங்கள் உண்டாகணும். வெளிப்பாடான வார்த்தைகள் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவதை நான் முழு நிச்சயமாய் சொல்ல எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் கேளுங்க. என் வாழ்க்கையில பல பாடுகள் உண்டு, பல பிரச்சனை உண்டு. அதனால வசனம் மாறாது, வசனம் மாறாது. வசனம் சொல்றது சமூலமும் சத்தியம். அதை நான் சொல்லுவேன். எனக்கு சுகம் கிடைக்கலையே, நாளாவது இருக்கட்டும், ஆனா நான் சுகம் அளிக்கிறார்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அதான் நற்செய்தியின் வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. உன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். சில வேளை உன் ஆத்மீக பிரயோஜனத்துக்காக சில சரீர பிரச்சனைகளை கொஞ்ச காலம் வைக்க அனுமதி கொடுப்பார். அதெல்லாம் பற்றி யோசித்து பிரசங்கத்தை குழப்பாத. நற்செய்தியை நீ மாத்தி பேசாத. நற்செய்தியை நற்செய்தியாய் சொல்லு, முழு நிச்சயத்தோடு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நல்ல சாட்சி, நல்ல சாட்சி. ஆமென். மாரல் பவர் அண்ட் எக்ஸலன்ஸ் ஆஃப் சோல். இது எவ்வளவு முக்கியம். நற்செய்தி கிரியை செய்வதற்கு, இந்த தேசம் சந்திக்கப்படுவதற்கு, நம்முடைய ஊர் மக்கள் சந்திக்கப்படுவதற்கு, உறவினர்கள் சந்திக்கப்படுவதற்கு, சொந்த குடும்பத்தின் மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என் சாட்சி ஒரு பெரிய பலம். நான் சொல்ற வார்த்தை மட்டுமல்ல, என் சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. எங்கள் மூலம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தருளுவீராக. எங்கள் மூலம் பெரிய காரியங்களை என் கர்த்தர் செய்தருளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன் படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை தனிமையிலும்
குழுவாக செல்லும் பொழுதும் கர்த்தர் நின்று நடத்துவார். பொன்னான இயேசுவை புண்ணியர்னல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை அவர் ஒன்றே வழி என்று முழு நிச்சயத்தோடு கூறுவோம். ஒன்றே வழி என்று கூறுவோம். கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவள் ஆவியில் நிரம்பி ஆமென். எங்கள் சுவிசேஷம் வெறும் பேச்சு, வெறும் பிரசங்கம், வெறும் வசனம், வெறும் வார்த்தையாய் அல்ல. ஆமென். பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததாய், வல்லமை வரங்களின் பலத்தால் நிரப்பப்பட்டதாய், எங்கள் உள்ளத்துக்குள் விசுவாசத்தின் முழு நிச்சயத்தோடு புறப்படுகிறதாய். ஹல்லேலூயா. நல்ல சாட்சியின் பலத்தினாய் நிரூபிக்கப்படுகிறதாய். ஆமென். வல்லமையாய், வல்லமையாய் சுவிசேஷம் வல்லமையாய் புறப்படட்டும். சியோர்ப்பு சுவிசேஷ ஊழிய ஒவ்வொருவரை ஒவ்வொரு சகோதரர்களையும் கருத்தில் தருகிறோம். வல்லமை, வல்லமை, வல்லமை இப்பொழுது சொன்ன ஒவ்வொரு வல்லமை அவர்களை நிரப்பட்டும். குழுக்கள் குழுக்களாக, சபைகள் சார்பாக, தனிப்பட்ட முறையிலே இந்த ஊழியத்தை செய்கிற எல்லா மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள் இந்த வல்லமைகள் வெளிப்படட்டும். இன்னும் பவர், இன்னும் பவர், ஓ காஸ்பல் பவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்பில்ட் பவர் ஆஃப் காஸ்பல், அடிஷனல் பவர் ஆஃப் காஸ்பல் வெளிப்படட்டும். அநேக ரட்சிக்கப்படட்டும். தேசம் அருரூபம் அடையட்டும். இந்தியா இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே. உலபகதுரா சிபலா துனகதுரா சபலா உலபகபரா. எங்கள் சாட்சியின் வல்லமை, சாட்சியின் வல்லமை. பிசாசானவன், மாம்சம், உலகம் சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளை ஆமென் எங்கேயாவது கட்டி போட பார்க்குது, எங்கேயாவது நிறுத்திவிட பார்க்கிறது. ஆனால் அந்த கட்டுகள் உடையட்டும், அந்த தந்திரங்கள் அபத்தமாகி போகட்டும். சாட்சியோடு வல்லமையாய் எழும்ப, நல்ல சாட்சியோடு எழும்ப. இயேசுவின் நாமத்தில் கிருபை ஊற்றுமையாக, பலப்படுத்துமையாக. உலா பாபா பாபா சகர துன ஹந்துல அரியா பாபா பா ஷீலபா உலா ஹபர துன ஹந்துனா. இந்த வார்த்தையை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள் இன்றைக்கு ஒரு அடிஷனல் பவர், அடிஷனல் பவர் டு ப்ரோக்ளைம் யுவர் காஸ்பல், ஒக்க சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்த ஒரு கூடுதல் வல்லமை வேண்டுமே, கூடுதல் வல்லமை வேண்டுமே. தாருமையா, தாருமையா. ஆமே, நாமே, நாமே. எங்கள் பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த அழகான கூடுகை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அருமையான சுயோறுப்பு போர்டுக்காக உடன் உழைக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ், அந்த ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். கூட போகிற டீம் மெம்பர்ஸுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பெருக பண்ணும், இன்னும் நிறைய குழுக்களாக போக வாரந்தோறும் சுயோறுப்பு சுவிசேஷ ஊழியம் நடக்க உதவி செய்யும். எல்லா சபைகளுக்கும் ஒரு திட்டம் வரட்டும், வட்டங்கள் அல்லது மாவட்ட சார்பாக திட்டங்கள் வரட்டும். ஆத்மாதாய பயிற்சிகள், சுவிசேஷ தரிசனம் ஊட்டுகிற அந்த கூட்டங்கள் இன்னும் நடக்கட்டும். தகப்பனே, இன்றைக்கு வந்திருக்கிற இந்த வார்த்தை கேட்டவர்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஒரு பெரிய காரியம் செய்ய நிச்சயமா இதுவரை செய்த இந்த ஊழியத்தை பார்க்கலாம். இனி களத்தில் நிற்கும் பொழுது நேரடி அதிசயங்களை காண, ரட்சிப்பின் கிரியைகளை காண, எங்கள் சபைகளெல்லாம் ஆத்துமாக்களால் நிரம்பி வழிய ஆசீர்வதியும். எங்கள் போதகர்கள் மற்றும் விசுவாச மக்கள் அனைவரை ஆசீர்வதியும். இந்த சபை ஆசீர்வதியும். கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். Thank you.